हाय फ्रेंड्स, इनके नंबर आलू पराठा एप्डी से रदरन्ना पाकला। एक्चुअला ये नोड नॉर्थ इंडियन फ्रेंड दा इनके दे सोली तंदांगा, सो ना इधा उंगल को शेयर पन रहा। अधक देव याना पोरटकल गोधमा मावे इड़त कोंगा, पारंगे नल्ला सॉफ्ट आरकनो। सो इधक स्टफ पन रदक पोटेटो, इधो वंदे ना बॉईल पनी वचर के, इंद मरे स्मैश पनी इड़त कोंगा। सॉल्टो वंदे निगे बॉईल पन रपवे ऐड पनी कोंगा, नल्ला स्मैश पनी कोंगा। देन इतकूड आड पड़क आनियन जीरकम पोड़िया कट पड़िया कोरियंडर लीफ इला इतकूट नम्ब आड पड़ी के இப்போ இது கூட கொஞ்சமா டர்மரிக் பவுடர் கொஞ்சம் chili powder இதுல நம்ம வந்து green chili ஆட் பண்ணல சோ லைட்டா வந்து நம்ம chili powder ஆட் பண்ணிக்கலாம் நான் salt ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்ல நீங்க salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத mix பண்ணிக்கோங்க நல்லா இப்போ இது நல்லா mix ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இத ஸ்டஃப் பண்ணலாம் ஸ்டஃப் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலா ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆளுவை வந்து ஃப்ரை பண்ண மாட்டாங்க நான் வந்து இத pan-ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன் உங்களுக்கு அப்பதான் வந்து பரோட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் pan ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 2 ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கோங்க oil ஹீட் ஆனதும் நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து இதில ஆட் பண்ணிடலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இத ஃப்ரை பண்ணா போதும் நல்லா ஈவனா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டா போதும் கீழ ஒட்டாம இருந்தா போதும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதே இல்ல ஆனியன்லாம் வந்து பாயில் ஆகணும்ங்கற அவசியம் கிடையாது सो लाइटा और 2-3 मिनट्स इलेना और 5 मिनट्स वंदु वच्चिकोंग इदा आफ पन्नेट इदा आर नोड़ना नम्म वंदु चपाती कुले स्टफ पन्न मुडियो सो इदा और आफ नार वच्चिरुंग आर नोड़ चपाती ले स्टफ पन्निकला पारुंग इंद मारी उरुटी वच्चिकोंग इपन नम्म चपाती पोटेट इदले स्टफ पन्निकला இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமா வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க चपाती
ரொம்ப அழுத்தி விடாதீங்க மெதுவா செய்யுங்க ஏன்னா உள்ளர ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது வெளியில வந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இத panல போட்டு நம்ம எடுத்துக்கலாம் pan ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சம் மேல oil அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம பரோட்டாவை போட்டுறலாம் மேல கொஞ்சம் ghee ஊத்திக்கோங்க கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்கங்க எனக்காவது ஒரு நாள் ஆட் பண்ணிக்கலாம் oil ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்ல வெச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க ரொம்ப நேரம் பாயில் ஆகணும்ங்கற வேண்டிய அவசியமும் கிடையாது ஏனா ஏற்கனவே உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்க பொட்டேட்டோ ஆல்ரெடி பாயில்ட் சோ நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெளியில இருக்க சப்பாத்தி மட்டும் ஃப்ரை ஆன போதும் இங்க பாருங்க சமையா வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க வாவ் ஜூசியா இருக்கு பாருங்க சூப்பர் 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 சூப்பரான ஸ்டஃப்ட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாக்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க சமையா இருக்கு பாருங்க பொட்டேட்டோ நார்மலாவே எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க சமையா இருக்கு இது பூரி மாதிரி சப்பாத்தி மாதிரி எல்லாம் உப்பி வராதுங்க இங்க பாருங்க என்ன உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்கோம்ல ஆனா நல்ல சாஃப்ட்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல பட்டர் இருந்துச்சுனா நீங்க லைட்டா மேல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு फ्लेவர் கொடுக்கும். அது சூப்பரா இருக்கும் அந்த फ्लेவர். இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல். இப்போ இதை எடுத்துறலாம். யம்மி யம்மி ஸ்டஃப்ட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வாவ் பக்கங்க பக்கா சம சூப்பர்ங்க சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு ஆக்சுவலா இது நான் வந்து பீனட் பட்டர் கூட சாப்பிடுறேன் நீங்க வந்து இத கர்ட்ல வந்து sugar ஆட் பண்ணி அதல டிப் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சாஸ் கூடயும் சூப்பரா இருக்கும் வாவ் சூப்பருங்க அப்படியே மெல்ட் ஆகுதுங்க சமங்க ரொம்ப ரொம்ப எம்மியான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க